அஸ்லாம் வலைக்கம், வணக்கம், ஐபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. உங்கள் ஏரியாவில் என்ன மழை பெய்தா, வெயில் அடிக்குதா? இன்றைக்கி கொழும்பு பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வெயில் அடிச்சுது. அப்படியே துவைச்சி போட்டு ஆடைகளெல்லாம் காய வச்சு எடுத்து மடித்து வச்சாச்சு, அந்த திருப்தி இருக்குது இன்றைக்கி. ஆனால் இப்போது நைட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5:30 எல்லாமே பயங்கர மழை ஸ்டார்ட் ஆகிருச்சு. நீங்களாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கொழும்பு பகுதிகளில் வந்து நேற்று மாத்திரம் 20 மரங்கள் வந்து முறிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொழும்பு பகுதிகளில் வந்து பழைய மரங்கள் எல்லாமே இருக்காங்க. வயது முதிர்ந்த மரங்கள் இருக்கிறதுனால அதை வந்து தற்காலிகமாக சில பாதுகாப்பு வேலிகள் இட்டிருக்காங்க ஒழிய அது நிரந்தரமான ஒரு இது இல்லை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பாக சிடிபி பஸ் ஒன்று போய் டூப்ளிகேஷன் ரோட்ல நிப்பாட்டி வச்ச உடனே திடீர்னு ஒரு மரம் வந்து பஸ்ஸுக்கு நடுவால் விழுந்து பஸ் அப்படியே நடுவால் உடஞ்சி போயிருந்த செய்தி கடை நீங்கள் பார்த்துருப
பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம், ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம், மரத்துக்கு கீழே போய் ஒதுங்கிறது கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட சொல்லிக்க வரும்போது, அதே நேரத்தில் மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீதிகளில் வாகனத்தை செலுத்தும் பொழுது கொஞ்சம் மெதுவாக போங்க. உங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போங்கப்பா. அதுதான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து சொல்லிக்க வரும்போது, மண்சரிவு அபாய எச்சரிக்கை ஓரளவு குறைஞ்சிருந்தாலும் மழை வந்து இன்னும் ஓயல் அப்படிங்கிறத சொல்லிக்க வரும்போது. சரி, இதெல்லாம் போக, ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய மரணம், மரணித்து 3 நாட்கள் 4 நாட்கள் அப்படி கடந்து வந்தாலும் அந்த தாக்கங்கள் வந்து பேசப்பட்டுட்டே இருக்கு. நீங்க வந்து ஃபேஸ்புக் ஓபன் பண்ணுங்க, இன்ஸ்டா ஓபன் பண்ணுங்க, எக்ஸோ வந்து ஓப்பன் பண்ணுங்கள், எந்த சோஷியல் மீடியா தளத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணினாலும் அவருடைய செய்திகள் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி வந்து தெஹ்ரானுக்கு அவருடைய உடல் வந்து கொண்டு வரப்பட்டது, அவருடைய உடல், வெளியுறவுத்துறை அமைச்சருடைய உடல்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. எக்கச்சக்கமான மக்கள், கிட்டத்தட்ட 10,000-10,000 மேற்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய அந்த பேரன் வந்து வரையும் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் வந்து முத்தமிட்டது எல்லாம், இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய பேரன் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து முத்தமிட்ட காணொலிகள் வந்து வைரல் ஆகியிருந்தது. அதோட இப்ராஹிம் ரைசி அவர்களோட உடல் வந்து கண்டெடுக்கப்பட்ட வீடியோக்கள் வந்து வெளியாகிருந்தது. அதை நான் காமிக்க விரும்பல, ப்ளர் பண்ணி தான் போட்டிருந்தாங்க, பட் அது உண்மையான வீடியோ தான் அப்படிங்கிறது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த ஹெலிகாப்டர்ல போயிட்டு அந்த விழுந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேடின இராணுவ வீரர்கள் யாரோ தங்களுடைய மொபைலில் இருந்து சில காணொலிகள் எடுத்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப அந்த இடமெல்லாம் பார்க்க முடியல, ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும் பொழுது அப்படிங்கிறத உண்மையான விஷயம். இதில் அந்த காணொலியை காமிக்க முடியாது, பட் இந்த காணொலியை காமிக்க முடியும். இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய கையில் அணிஞ்சிருந்த மோதிரம் அப்படிங்கிற ஒரு மோதிரம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டும் சில வீடியோக்கள் வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு. அந்த வீடியோவில் ஒரு வீடியோ நான் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், அதில் எது எழுதியிருக்காரு பல, அந்த வீடியோ அந்த அந்த மோதிரத்தை எடுத்து கையில் வச்சுட்டு இது வந்து அவர் போட்டிருந்த மோதிரம் தான், கைவிரலில் அணிஞ்சிருந்த மோதிரம் தான் அப்படிங்கிற வீடியோ வந்து வைரல் ஆகியிருந்தது. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி தெஹ்ரானில் ஒரு பெண் வந்து தேமி தேமி அழுகிற காணொலி வந்து இன்றைக்கி நிறைய பேரால் வந்து ஷேர் பண்ணப்பட்டு வந்தது. ஏதோ சொல்லி சொல்லி அழுறாங்க, அரபில் சொல்கிறாங்களா என்ன மொழியில் சொல்கிறாங்கன்னு தெரியல. வயதான ஒரு முதிர்ந்த பாட்டி, அவங்க அவ்வளோ அழுகிறாங்க சொல்லி அதை நான் சைடில் காமிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு சில வீடியோக்கள் வந்து ரொம்ப வைரலாக வந்து ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டுருக்கு. இதுக்கிடையில் வந்து ஜனாதிபதி அவர்கள் நாடு திரும்பிட்டார் இந்தோனேஷியாவிலிருந்து. ஈரான் தூதரகத்துக்கு போயிட்டு அந்த நினைவு புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த புத்தகத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஹுசைன் அப்துல்லாஹியன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நினைவு புத்தகத்தில் கையெழுத்தெல்லாம் இட்டிருந்தாங்க. அந்த புகைப்படங்கள், அதில் அந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த முகமே வந்து அந்த ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இருக்கும் அந்த தாக்கம் இருக்கும்ல, திடீர்னு வந்துட்டு போனாங்க, திடீர்னு இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஒரு ஏதோ மாதிரி இருக்கு, எல்லாருக்குமே அந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரணில் விக்ரமசிங்கே மாத்திரம் இல்லைங்க, சஜித் பிரேமதாஸ் அவர்களும் ஈரான் தூதரகத்துக்கு போயிட்டு அந்த நினைவு புத்தகத்தில் குறிப்பேட்டில் வந்து இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. பாராளுமன்ற உறுப்பினர் முஷரப் முதுநபீன் அவர்களும் வந்து போயிட்டு ஈரான் தூதரகத்துக்கு போய் அந்த நினைவு குறிப்பேட்டில் தங்களுடைய இரங்கல் அதை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதில் வந்து பொதுஜன பெரமுன கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், வேறுவலை நகரத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மர்ஜான் பலியில் அவர்கள் வந்து ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக ஈரான் பயணமாக இருக்கார்ன்னு சொல்லப்படுது. ஏன்னா இப்ராஹிம் ரைசி அவர்கள் வந்து இலங்கை வந்திருந்த போது மர்ஜான் பலியில் அவர்கள் கூட எடுத்த புகைப்படங்களும் வைரலாகி இருந்தது. ஸோ எல்லாருக்கும் அந்த தாக்கம் இருக்கும். இன்னைக்கு கூட நான் ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தேங்க, அந்த அவர் வந்து அந்த ஏர்போர்ட்லேருந்து இறங்கின உடனே
ஒரு பையனுக்கு முத்தம் கொடுக்குறாரு இல்லையா, அவர் ஒரு சின்ன பையனுக்கு வந்து நெத்தியில வந்து முத்தம் கொடுத்தாரு. அந்த புகைப்படம் ரொம்ப வைரல் ஆகியிருந்தது. அந்த புகைப்படத்துல உள்ள அந்த சிறுவன் வந்து, அந்த சிறுவனுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட அந்த சிறுவன் வந்து தேமி தேமி அழுததாக காணொலிகள் பகிரப்பட்டதுன்னு சொல்றாங்க. நான் காணல. அப்படி ஒரு செய்தியை வந்து எனக்கு மிக முக்கியமான ஊடகம் வந்து வெளியிட்டு இருந்தது. ஏன்னா அந்த அந்த பையனுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்ததான். அவர் ஏதோ சொன்னாரா நெத்தியில வந்து அந்த வரவேற்கும் பொழுது இவங்க அந்த வெத்தில ஏதோ கொடுத்துருக்காங்க போல, கொடுத்த உடனே நெத்தியில வந்து முத்தமிடும் பொழுது அவர் ஏதோ சொல்லியிருக்காரு போல அந்த பையனுக்கு அரபுல. அவனுக்கு என்னன்னே விளங்கல. பட் அவன் வந்து அந்த 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 மெமரபிளான ஒரு விஷயத்தை நினைச்சு அழுதிருக்கிற விஷயமும் வந்து நடந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இது வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து மீட்டி பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று நடந்திருக்கா. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த அயத்துல்லா கொமேனி இருக்கார் இல்லையா, ஈரானினுடைய இஸ்லாமிக் லீடர், அதாவது இஸ்லாமிய அந்த அந்த ஒரு கலாச்சார தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அயத்துல்லா கொமேனி அவர்கள், அவர்களுடைய அவர்களுக்கு அடுத்ததாக இருந்தவர் தான் அந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள். நீதித்துறை, சட்டத்துறை, குர்ஆன் விளக்கம், இப்படி எல்லா விஷயங்களையும் வந்து ரொம்ப படிப்பறிவில் ரொம்ப உயர்ந்த லெவலில் இருந்த மனுஷன். நம்ம சொன்னோம் இல்லையா, அவர் கலாநிதி, அவர் ஒரு நீதி அரசர், அவர் ஒரு நீதிபதி, சட்டத்தரணி, இப்படி பல சட்டத்துறையில் பல்வகையான பதவிகளை வந்து அவர் வகிச்சிருக்காரு. ஸோ அயத்துல்லா கொமேனிக்கு அடுத்ததாக இடத்துல இருந்தவர் தான் இந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள். ஸோ அந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் அயத்துல்லா கொமேனிக்கு ஏற்கனவே 80 தாண்டிருச்சு, 85 பிளஸ் ஆகிருச்சு. அப்போ அடுத்தது அவர் போனாக்கா இவர் தான் வருவார் அப்படிங்கிற வெளிநாட்டிலிருந்து வந்து யாரும் வந்து சதி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைங்க. அதாவது என்ன, அந்த வடிவேல் வந்து ஒரு படத்துல வந்து கிணத்தை காணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பார்ல, இங்க என்ன கிணத்தை காணுங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நீங்க வந்து அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டீங்க, ஈரான் ஜனாதிபதி அவர்கள் பயணித்த ஹெலிகாப்டரை காணும்னு அசால்ட்டா வந்து மீடியாக்கள் போடுதுன்னா, அவர் ஒரு ஜனாதிபதிங்க, அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அவருக்கு பாதுகாப்பா வந்து ஏற்படுத்தி இருக்கணும். இதெல்லாம் இல்லாம நம்ம முன்னாடி சொல்ல மாதிரி தான், 1960 தயாரிக்க அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட ஒரு உலங்கு வானூர்த்தியில வந்து அவர் வந்திருக்கார்னா, அது வந்து ஒரு 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 புதிய டிஜிட்டல் தொழில்நுட்பம் இருந்த ஹெலிகாப்டர் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா என்ன விஷயம் அப்படின்னும் பொழுது சொல்றாங்க இல்லையா, அந்த திடீர்னு அந்த ரேடியோ சிக்னல் வந்து கட் ஆகிச்சு, அதுக்கப்புறம் எதுவும் நடக்க எதுவும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்படி உள்ள விஷயத்துல வந்து இது வெளிநாட்டில், அதுவும் அசர்பைஜானுக்கு போன இடத்துல தான் இவரை வந்து சதி பண்ணி இவரை வந்து போட்டு தள்ளணும்னு நினைக்கிறத விட ஏன் உள்நாட்டு சதியாக இருக்கக்கூடாது? ஏன்னா இவருடைய பதவியை யாராச்சும் டார்கெட் பண்ணி ஏதாச்சும் பண்ணாங்களா அப்படிங்கிறதும் கேள்வியா இருக்கு. இப்ப நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, என்ன தெரியுமா, ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா சர்வதேச மீடியாக்களினுடைய எல்லா செய்திகளையும் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 சேனல்களுடைய வெப்சைட்டினுடைய செய்திகள் எல்லாம் பார்த்து தான் வந்து பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா நமக்கு வாய்க்கு வந்தபடி அடிச்சுட்டு போயிட முடியாது. யூடியூப் அப்படிங்கறது சில பேர் பாத்தீங்கன்னா தம்ப்நெயில் எல்லாம் வந்து படுமொக்கையா பச்சை பொய்ய வந்து டைட்டில போடுவாங்க. எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் அவசியமே இல்லை. பாருங்க, உண்மையை சொல்ற முடிஞ்ச வரைக்கும் எங்களால் சேமிச்ச உண்மைகளை சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்லிட்டு போகிற விஷயம். ஸோ இப்படி ஊகங்கள் நிறைய இருக்கு. இப்போ நேற்று சொன்ன மாதிரி தான் மொசாடு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம். இப்போ மொசாடு வந்து இதுக்குள்ள பூந்து விளையாண்டு இருக்கலாம், ஆனால் அதை வந்து பெரிய விஷயமாக இருந்தாலும் உள்நாட்டில், அதாவது ஈரான் வந்து அந்த அமைச்சரவைக்குள்ள யார சப்போர்ட்டும் இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு வியோகம் வந்து இன்னைக்கு வெளியாகி இருக்கு. இதையும் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, போக போக பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு அவர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் பிறந்த இடமான ஈரானில் உள்ள பிறந்த இடம் மஷாட் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து, அதாவது அந்த நகரத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குவைட்லேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, ரஷ்யாவிலேருந்து, உலகத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்லேருந்து, அவருடைய நட்பு நாடுகள் பட்டியலேருந்து, இப்படி எக்கச்சக்கமான அரசியல் தலைவர்கள், அரசியல் புள்ளிகள், விஐபிக்கள், இப்படி பல பேர் ராஜதந்திரிகள் எல்லாமே இவருடைய ஃபியூனரலில் நாளைக்கு இறுதி இதில் வந்து கலந்துக்க இருக்காங்க. இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்க, இஸ்லாமிய ஒரு மனிதர் ஜனாசா வந்து ஒருத்தர் வந்து மரணிச்சாங்கன்னா ஜனாசாவை உடனே வந்து அடக்கம் பண்ணிடணும் அப்படின்ட்டு நேற்று யாரோ கீழே வந்து எழுதியிருந்தீங்க. ஏன் அது 5 வரைக்கும் வச்சுருக்காங்க? ஏன்னா 5 வந்து துக்ககரமான ஒரு நாள், துக்க நாள் அப்படின்னு ஈரானில் பிரகடனப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் வந்து நாளைக்கு வியாழக்கிழமை தான் அவருடைய சொந்த ஊரில் வந்து, பிறந்த ஊரில் வந்து அடக்கம் செய்கிறாங்கன்னும் பொழுது அவரோட அரசியல் தலைவர், அதனால் வந்து அவருடைய அந்த இது ஜனாசா வச்சிருக்கிற அந்த பெட்டியை வந்து அவங்களுடைய முக்கியமான ஈரானுடைய தலைநகரம் தெஹரான், தப்ரீஸ், அதுக்கப்புறம் வேற வேற ஊர்களுக்கு எடுத்து சென்று நாளைக்கு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. முன்னாடியே வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் வந்து பயணமாக இருக்கிறதாக சொன்னோம். இப்போ மர்ஜான் ஃபலீல் அவர்கள், இன்னும் யார் யார் நாளைக்கு வந்து போவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. நல்ல விஷயம் அப்படிங்கிறதை வந்து சொல்லிக்க விரும்புகிறோம். இதுக்கிடையில் வந்து
இன்னைக்கு கூடின நாடாளுமன்றத்துல கூட அவருக்காக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவருக்காக வந்து கொஞ்ச நேரம் எல்லாருமே வந்து சில நிமிடங்கள் ஒதுக்கி வந்து இரங்கலை வந்து தெரிவிச்சிருந்தது வந்து சொல்லிக்க விரும்புறேன். இது போக நாங்க அடுத்தது நடத்த இருக்கிறது வந்து பொது தேர்தல் கிடையாது, ஜனாதிபதி தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில கூடிய அமைச்சரவை கூட்டத்துல தான் இது பத்தி டிசைட் பண்ணிருக்கு. என்னன்னா, நாங்க பொது தேர்தலுக்கு இன்னும் காசு ஒதுக்கலைங்க, ஜனாதிபதி தேர்தலுக்கு மட்டும்தான் காசு ஒதுக்கி இருக்கோம். அதனால நோ டவுட் நாங்க வந்து ஜனாதிபதி தேர்தல் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் ரெண்டு கிழமையில ரெண்டே ரெண்டு வாரத்துல பொதுஜன பெரமுன கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் யாருங்கிறத நாங்க சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்தொழில் வளங்கள் ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் வந்து சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம இவர் வந்து இப்ப இன்னொரு விஷயம், நாங்க வந்து எங்களுடைய கட்சி ரீதியாக பொதுஜன பெரமுனைக்கு சார்பாக பொது வேட்பாளராக ரணில் அவர்களை நிறுத்தினாலும் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி யாரையுமே நிறுத்த முடியாதுங்க. பணம் வேலை செய்யாது, அங்க அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வேணும். அதிகாரம் இருந்தா தான் நாளைக்கு நாமல் ராஜபக்சே வந்து காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முஜிபுர் ரஹ்மான் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்படி பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கிற டைம்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வெசாக் பூர்ணை தினம் அப்படிங்கிறதுனால இந்த வெசாக்கு வந்து தன்சல் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வெசாக் தன்சலுக்கு பாத்தீங்கன்னா 3260 தன்சல்கள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு குருநகர்ல வந்து பீஸா எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா தன்சலைய வந்து பீஸால வந்து ஒரு துண்டு துண்டு வச்ச தன்சலைய கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் டைமா வந்து தன்சலுக்கு வந்து பீஸா கொடுத்தது வந்து நம்ம நாடா தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பக்கத்துல நான் காணொளி காமிக்கிறேன் பாருங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேத்து ஒரு செய்தி ஈவினிங் தான் கிடைச்சது. நாங்க செய்தி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கிடைச்சது. அதோட நேத்து நாங்க செய்திகள் எல்லாம் வழங்கினதுக்கு அப்புறமா மிக முக்கியமான ஒரு செய்தி, பரபரப்பான செய்தி வந்து இதா இருந்தது. ஒரு விமானத்துல வந்து விமானம் வந்து திடீர்னு லேண்ட் ஆகுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த மோதல்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து உயிரிழந்து போயிருக்காரு அப்படின்னு எங்க எப்போ நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது லண்டன்ல இருந்து வந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் பாத்தீங்கன்னா, இந்த விமானத்தோட பேரு போயிங் 777-300ER அப்படிங்கிற விமானம், ஒரு பெரிய விபத்துல வந்து சிக்கி இருக்கு. எப்படின்னா, இந்த பெரிய அளவு விபத்தா இருந்தாலும் வந்து காயமடைஞ்சிருக்காங்க நிறைய பேரு. எல்லாருக்குமே காயமில்ல, ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடாவை வந்து தாண்டி பறந்துட்டு இருக்கும் பொழுது திடீர்னு 6000 அடி தாழ்வாக, அதாவது 2000 மீட்டர் தாழ்வாக வந்து பறந்ததுனால அங்க உள்ள பயணிகளுக்கு வந்து விபரீதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 211 பயணிகளுடனும் 18 பணியாளர்களுடனும் பயணித்த விமானம் தான் இப்படியான ஒரு சூழல சிக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த விமானத்தை பேங்காக்ல வந்து தரையிறக்கம் பண்ணிருக்காங்க. இந்த விபத்துல உயிரிழந்தவர் வந்து 73 வயதுடைய பிரித்தானிய முதியோர் அப்படின்னு சொல்றாங்க. 30 பேர் காயமடைஞ்சிருக்காங்களா அப்படின்ட்டு தாய்லாந்து ஊடகம் வந்து தெரிவிச்சிருக்கு. ஆனா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்து எத்தனை பேர் காயமடைஞ்சிட்டு நேற்று வந்து அவங்க உத்தியோகபூர்வமா சொல்லலையா. விபத்து தொடர்பான ரேடார் பதிவுகள்ல விமானம் 37,000 அடி உயரத்துல பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது 3 நிமிஷத்துல 31,000 அடிக்கு கீழே இறங்கியிருக்காங்க. திடீர்னு பாத்தீங்களா கீழே இறங்கியிருக்கு. திடீர்னு இறங்கினோடனே விமானம் அப்படியே ஷேக் ஆகிருக்கு. ஷேக் ஆகினோடனே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அடிபட்டு எல்லாரும் பறந்து, அதுல ஒரு ஏர் ஹோஸ்டஸ் பாருங்க, லேடியான்னு தெரியல, அது விளங்குதும் இல்லை, அது ஏதோ ஒரு கம்பியை பிடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த புகைப்படங்கள் வந்து இதா இருந்தது, நான் காணொலி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா வேகமாக மெதுவா இறங்கி பாத்தீங்கன்னா 30 மணி நேரத்துல பேங்காக் நகரத்துக்கு வந்து அந்த விமானம் வந்து போயிருக்கு. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானங்கள் இதுவரை மொத்தம் 7 விபத்துகளை வந்து சந்திச்சிருக்கான். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல வந்து ஏதோ ஒரு கண்டம் இருக்கு போல, இப்படி நடந்திருக்கு, ஏதோ மனுஷங்க தப்பிட்டாங்க அப்படிங்கறது வந்து சொல்லிக்க விரும்புறேன். அதோட மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து லங்கா சத்தோச நிறுவனம் வந்து ஒரு சில பொருட்களினுடைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை வந்து குறைச்சிருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நைட்ல இருந்து நடைமுறைக்கு வரும் வகையில நெத்தலி 1 கிலோகிராம் 145 ரூபாயில குறைச்சு 1 கிலோகிராம் 950 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய விலை. பெரிய வெங்காயம் 1 கிலோகிராம் 40 ரூபாயால குறைச்சு அதோட புதிய விலை 250 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. 1 கிலோகிராம் கடலை 38 ரூபாயால குறைச்சு 450 ரூபாய் கடலைன்னு சொல்றாங்க. கடலை 450 ரூபாய்க்கு 1 கிலோ வந்ததே
பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியாகணுங்க. ஞானசார தேரர் அவர்களை வந்து வெசாக் தினத்தில் வந்து பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலங்கையில் உள்ள மகாநாயக்கர் சங்கம் நேற்று ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க இல்லையா? அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய இந்து சம்மேளனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. அவரை வந்து வெசாக் தினத்தில் பொது மன்னிப்பு கொடுத்து அவரை வந்து மன்னிப்பு கொடுத்து அவரை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நாளைக்கு வெசாக் பூர்ணி தினம் அப்படிங்கிறதுனால 278 கைதிகளுக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் பேரில் நாளைக்கு பொது மன்னிப்பு கொடுக்க இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இவ்வளோதான் உங்களுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா? இது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த செய்திகளை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கீழே வந்து எழுதுங்க. அதை தாண்டி கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே தட்டி விட்டு போயிருங்க. நல்லதையே நினைப்போம், நல்லதையே வந்து செய்வோம், நல்லதையே நினச்சி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். குட் நைட்.